செய்ய போகிறது சிக்கன் கிரேவி. அதுக்கு என்னென்ன மசாலா போட்டு அரைக்கிறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் மஞ்சட்டியில் செய்யறதுனால இதுலேயே மசாலாலாம் வறுக்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அடுத்தது சின்ன மிளகாயை 5 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று போடுறேன். நீங்க வேணா போடலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி 2 தூண்டு பூண்டு 5 போடுறேன். கூட கொஞ்சோண்டு சோம்பு, கசகசா கொஞ்சம் போட்டு நல்லா வணங்குது. நல்லா வணங்கிடுச்சு. நான் இது வீட்லேயே அரைச்ச கறிமிளகாத்தூள், இதில் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பட்டை, இந்த 4 சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். இந்த 4 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வணங்குது. இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணக்கியாச்சு. நீ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து கறி தாளிச்சு விடலாம். சட்டி வச்சு சிக்கனை தாளிச்சு விட்டுருலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காய்க்கு எண்ணெய் காஞ்சிச்சு. சின்ன வெங்காயத்தை 4-5 வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு 10 மிளகாய் மட்டும் போட்டு நல்லா வணங்குது. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். அதை கொட்டிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கல. தேவையான அளவு உப்பு, மணஞ்சீரத்து, இது நல்லா உருண்டு வணங்கி வந்துருச்சு. இது மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகிறது கோழிக்கறி. நாட்டுக்கோழிங்கனால நல்லா வேகணும். இந்த தண்ணியிலேயே இது நல்லா வேகும். கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா கலந்து நல்லா வேகிட்டு அப்படி மூடி வச்சிருக்கோம். நல்லா தண்ணி சுண்டி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்க, சட்டியில் நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி நல்லா வந்துருச்சு.
நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.